சல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி ஹிஸ்பில்லாஹ். பெரன்பு கொண்ட பெரியோர்களே, அன்பான தாய் தமிழ் உறவுகளே, உதயமான இந்நன்னாளை அல்லாஹ் நமக்கு பொன்னாளாக அமைத்திடுவானாக. இந்நாளில் அதிகமாக நன்மைகள் புரிந்து அவனுக்கு உகப்பான அடியார்களாக, உன்னத அடியார்களாக அல்லாஹ் நம்மை ஏற்றருள் பாலிப்பானாக. ஆரோக்கியமான வாழ்வை நமக்கும் நாம் நேசிக்கிற மக்களுக்கும் நம்மை நேசிக்கிற மக்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. அகிலத்தில் வாழும் காலமெல்லாம் அஹ்லு சுன்னத்துவல் ஜமாத்திலே நிலை பெறவும் நிலைத்து இருக்கவும் வல்லோன் அல்லாஹ் நமக்கு வாய்ப்புகள் நல்கிடுவானாக. ஏழு விஷயங்கள் நம் சொற்றொடரில் இந்த வாரம் நரகத்தை குறித்து, ஏழு விதமான நரகை குறித்து நாம் கேட்டு வருகிறோம். அதனது தொடரில் இரண்டாவது நாளான இன்று நாம் தெரியவிருக்கிற இரண்டாவது நரகம் என்னவென்றால் லவா என்று அழைக்கப்படுகிற லவா என்ற அந்த நரகமாகும். அன்பிருக்கினியவர்களை, இதை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் மஆரிஜ் 70வது அத்தியாயத்தில் 15வது வசனம் ஆயத் வசனம் தொடங்கி அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இந்த இன்னஹா லலா, இந்த நரகத்தை குறித்து அல்லாஹ் பேசுகிறார். லவா என்ற இந்த நரகம் யாருக்கு என்றால், மானியு ஜக்காத், ஜக்காத்தை தடுக்கக்கூடியவர்களுக்கு, ஜக்காத்தை கொடுக்காமல் தடுக்கிறவர்களுக்கு அல்லாஹ் இந்த லவா என்ற நரகை அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறார். லவா என்றால் சுட்டெரிக்கிற, கொழுந்து விட்டெரியக்கிற நரகம் என்ற அர்த்தமாகும். இது சயீர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நரகை விட, சயீர் என்கிற அந்த பதத்தை விட மிகவும் வலுப்பமான உண்டான ஒரு வார்த்தை தான் லலா. லஹபுல் ஹாலிசுன், தூய்மையான, அதாவது 100% பரிபூரமான, பர்ஃபெக்டான இந்த ஜுவாலை, இதற்குத்தான் லலா என்று சொல்லப்படும். லஹபுல் ஹாலிசுன், லாஃபீஹி துஹானுன், இதுல இந்த புகை அல்ல. நெருப்பு ரெண்டு விதமா இருக்கு இல்லையா, ஒன்னு புகையோடு உண்டான நெருப்பு, அது பலகீனமானது. புகை இல்லாமல் இப்போ கேஸ்ல வரக்கூடிய அந்த இதெல்லாம் புகை இருக்காது. அப்புறம் அது தெளிவா அந்த ஊதா நிறத்துல நினைச்சியும் எரியக்கூடிய அந்த ஜுவாலையை நம்ம பார்த்துருப்போம். அதுபோல இதை விட பன்மடங்காக, 70 மடங்கு பன்மடங்காக இருக்கக்கூடிய உஷ்ணம் இருக்கக்கூடியதுதான் இந்த நரகத்தினுடைய அந்த உஷ்ணங்கள். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அதை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹா லலா. லலா என்றால் நம்முடைய இமாம்கள் இதைதான் இதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் அளிக்கிறார்கள். லா ஃபீஹி துஹான், அதில் புகை என்பது இருக்காது, தெளிவான சுட்டரிக்கக்கூடிய இந்த ஜுவாலையாகும். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த நரகத்தை குறித்து அல்லாஹ் விட்டு நம்மை பாதுகாப்பானாக. இந்த நரகம் யாருக்கு சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதனது கொடுமையும் அதனது தன்மையும் குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்னஹா லலா நஸ்ஸாஅத்தன் லிஷ்ஷவா. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா இதற்கு விளக்கம் அளிக்கிற பொழுது, ஜில்தத்துர் ரஸ், தலையினுடைய தோல், தலையின் தோலை அது கிளத்தக்கூடியதாகிற வகையில் அதனுடைய உஷ்ணம் அமையப்பட்டிருக்கும். நஸ்ஸாஅத்தன் லிஷ்ஷவா என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா தலையினுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் சிரசின், தலையினுடைய தோலை கிளட்டக்கூடிய அளவிற்கு அமைந்திருக்கும் அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா இந்த வசனத்திற்கு விளக்கம் அளிக்கிறார்கள். பாதத்தில் பட்டது தலையினுடைய அந்த தோலை கிளட்டுகிற அளவிற்கு இருக்கும் என்றால்
அதனுடைய வலுப்பமும் அதனுடைய வெப்பமும் எந்த அளவுக்கு கொடுமையாக ரடக்கொடுமையாக இருக்கும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். சதுவுமன் அதுபர வத்தவல்லா, அல்லாஹுடைய அந்த திக்கரை விட்டு அல்லாஹுனுடைய ஹிதாயத்தை விட்டு புறக்கணிக்கிற நபர்களை, புறக்கணித்து வாழ்ந்த மக்களை அது கூவி அழைக்கும். பொருளாதாரத்தை சதமென்று வாழ்ந்த மக்களை, அந்த பொருளாதாரத்தை திரண்ட பொருளை ஒன்றாக கூட்டி அந்த பொருளாசை படைத்த மக்களை அது அழைக்கும் என்பதாக அல்லாஹ் லலா என்கிற நரகின் அவலத்தை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்களிலே ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். ஆக லலா என்பது தரக்கத்தும் மின் தரக்காத்தி ஜஹன்னம், நரகத்தினுடைய பல படித்தரங்களில் இரண்டாவது படித்தரமாக அமையப்பெற்றிருக்கிற இந்த லலா என்பது ஜக்காத்தை தடுக்கிற நபர்களுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை வழங்கியிருக்கிறான். அந்த பொருளுக்கு உண்டான ஜக்காத்தை கொடுக்க மறுக்கிறவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நரகை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதாக வான்வரையின் வசனங்கள் நமக்கு எடுத்து எம்புகின்றன. ஆக அன்பிருக்கிறவர்களை, திரண்ட பொருளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கிறான் என்றால் அதற்கு உரித்தான கடமையை, அதற்குரித்தான ஹக்கை நாம் செலுத்திட வேண்டும். கேட்பவர்களுக்கும் கேட்காதவர்களுக்கும், யாசிக்கிறவர்களுக்கும் யாசிக்காத மக்களுக்கும் அந்த ஜகாத்தை யாருக்கு நாம் செலுத்த வேண்டுமோ அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறியிருப்பதை போல அல்லாஹ் நமக்கு விதியாக்கி இருக்கக்கூடிய ஜகாத்தை கொடுத்து இந்த லலா என்கிற கொடிய நரக நெருப்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள் பாலிப்பானாக. அல்லாஹ் நமக்கு கொடுத்த பொருளாதாரத்திலிருந்து ரப்புல் ஆலமீன் எப்படி நமக்கு கொடுத்தானோ அதுபோல நாமும் பிற மக்களுக்கு கொடுத்து உதவிட வேண்டும். தடுத்து வாழக்கூடிய எண்ணமும் தடுத்து வாழக்கூடிய வாழ்க்கையும் நமக்கு ஒருபோதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தராதிருப்பானாக. லலா என்கிற இந்த நரகை விட்டு நம்மையும் நம்முடைய குடும்பத்தினர்களையும் நம்முடைய உறவுகளையும் அல்லாஹ் பாதுகாத்தருள் பாலிப்பானாக. சல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி சல்லி வ சல்லிம்.